இன்றைக்கும் யாராவது வேலைக்கு போகாமல் வீட்டில் உள்ளவர்களிடம் வேலைக்கு போகாத ஏமாற்றி ஊர் சுற்றுபவர்களை பார்த்தால் நம் நினைவுக்கு உடனடியாக வருவது மன்னாரன் கம்பெனி என்ற கற்பனையான ஒரு நிறுவனத்தின் பெயர்தான். 1959 வெளியான கல்யாண பரிசு என்கிற தமிழ் திரைப்படம் மூலம் தனது கற்பனை நகைச்சுவை நடிப்பால் இந்த பெயரை காலங்கள் சென்றும் நம் மனதில் பதிய வைத்தவர் குணச்சித்திர நடிகரும் நகைச்சுவை நடிகருமான டொனால்ட் தங்கவேலு என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் கே ஏ தங்கவேலு. தங்கவேலு 1917 ஜனவரி 15 புதுச்சேரியில் உள்ள காரைக்காலில் பிறந்தவர். தந்தை அருணாசலம், தாய் கருமம்மாள். இவரின் பெயரில் முன்னால் உள்ள கே ஏ என்பது இவர் பிறந்த காரைக்காலையும் இவரது தந்தை அருணாச்சலத்தையும் குறிக்கும். தந்தையின் குடிப்பழக்கம் குடும்பத்தை கடுமையான வறுமை பிடிக்குள் தள்ளியது. போதாததற்கு குடும்பத்தை வழிநடத்திய தாயும் திடீரென்று இறந்துவிட 6 சிறுவனான தங்கவேலு தாய்ப்பாசமும் இல்லாமல் தந்தையின் அரவணைப்பும் இல்லாமல் பாலிய வயதிலேயே வாழ்க்கையின் இருண்மை வாசத்தை நுகர நேர்கிறது. தொடர்ந்து துரத்திய வறுமை தங்கவேலுவின் குடும்பத்தை இறுக்கியது. இதனால் தங்கவேலுவின் தந்தை பொருளாதாரம் ஈட்ட சிங்கப்பூர் சென்றார். பிழைப்பு தேடி தமிழர்கள் சிங்கப்பூர் செல்லும் கலாச்சாரம் அப்பவே இருந்திருக்கிறது. ஆரம்ப கல்வியோடு படிப்புக்கு முழுக்கு போட்ட தங்கவேலு பாட புத்தகங்களை தூக்கி ஓரம் வைத்துவிட்டு வாழ்க்கை புத்தகத்தை படிக்க தொடங்கினார். அந்த காலகட்டத்தில்தான் தங்கவேலுவை இசைக்கலை மிகவும் ஈர்க்க தொடங்கியது. அக்கம் பக்கம் வீடுகளில் எங்கேயாவது கிராமபோனில் பாடல்கள் ஒலிக்கச் செய்தால் போதும், அந்த வீட்டின் வாசலிலேயே உலகை மறந்து மணிக்கணக்கில் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்க ஆரம்பித்து விடுவார் தங்கவேலு. இசை மீதான ஆர்வம் அவரை நாடகங்களுக்கு அறிமுகப்படுத்தின. திருட்டுத்தனமாக நாடகம் நடக்கும் கொட்டகைக்குள் நுழைந்து அங்கேயே அரங்கேற்றப்படும் நாடகங்களை பார்த்து பரவசமடைவதை வழக்கமாக கொண்டிருந்தார் தங்கவேலு. இசை மீதான காதலும் நாடக ஆசையும் தங்கவேலுவின் மனதில் துளிர்விட தொடங்கிய காலகட்டம் இது. ஏற்கனவே குடும்பம் அன்றாட தேவைக்கே திணறிக் கொண்டிருக்கும் நேரத்தில்தான் இசையும் நாடக நடிப்பும் கற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக தனது குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது என்று புரிந்து கொண்ட தங்கவேலு தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் மனம் வருந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் அவருக்கு அந்த அரிய வாய்ப்பு கண்ணில் படுகின்றது. 1918 தமிழகத்தில் திரைப்படங்களின் வருகை ஆரம்பித்தாலும் அனைத்து தரப்பினரையும் அது சென்றடையவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 1920களின் இறுதிகள் வரை நாடகங்களே தமிழ் சமுதாயத்தின் பிரதான பொழுதுபோக்காக விளங்கியது. இதை நன்றாக அறிந்த நாடகத்துறை பல நாடக கம்பெனிகளை உருவாக்கியது. இந்த காலகட்டத்தில் உருவாக்கிய நாடகங்கள் அனைத்திலுமேயே பெண்கள் வேடங்களை ஆண் சிறுவர்களை வைத்தே போடப்பட்டது. இதற்காகவே எல்லா நாடக கம்பெனிகளும் தங்கள் குழுவில் சிறுவர்களை வைத்திருந்தனர். இதை தனக்கு கிடைத்த வாய்ப்பாக நினைத்து தங்கவேலு ராஜாம்பால் கம்பெனி எனும் நாடக குழுவில் தனது 9 சேர்ந்து கொண்டார். நாடக கம்பெனியில் சேர்ந்து கொள்வது என்றால் கம்பெனியே கதியென்று இருக்க வேண்டும். நாடக குழு ஊர் ஊராக சென்று நாடகங்களை அரங்கேற்றுவார்கள். இதனால் நாடக நடிகர்களும் தங்கள் குழுவுடன் ஊர் ஊராக சுற்ற வேண்டும். குழுவுக்கு தேவையான உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் எல்லாம் நாடக கம்பெனியின் செலவு. இது தங்கவேலுவின் வறுமை சூழலுக்கு உதவியாக இருந்ததால் நாடக கம்பெனியில் சேர்ந்து நடிக்க தொடங்கினார். இந்த நாடக குழுவில் யதார்த்தம் பொன்னுசாமி மற்றும் கந்தசாமியிடம் நாடக நுணுக்கங்களை தங்கவேலு கற்கிறார். கூடுதலாக நாடக இசையையும் சேர்ந்தே பயில்கிறார். நாடக கம்பெனியில் தங்கவேலு சேர்ந்த புதிதில் அவர் மிக ஒல்லியாகவும் அழகாகவும் இருப்பார். இதனால் தங்கவேலுவுக்கு பெரும்பாலும் பெண் வேடங்களே அதிகம் கிடைக்கும். தனக்கு கிடைக்கும் வேடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அனைத்தையும் மிக சிறப்பாக செய்த தங்கவேலு நாடக கம்பெனியில் இருந்தபோது சிறந்த மாணவராகவும் விளங்கினார். இந்த காலகட்டத்தில்தான் தங்கவேலுவுக்கு தனது வருங்கால ஆஸ்தான குருவான கலைவாணர் NSK உடனான நட்பு ஏற்படுகிறது. உண்மையில் தங்கவேலு சினிமாவில் வெற்றி பெற காரணமாக NSK இருந்திருக்கிறார். பின்னாளில் தான் தயாரித்த பல படங்களில் தங்கவேலுவிற்கு NSK வாய்ப்பளித்தார். இந்த நன்றியை மறக்காத தங்கவேலு தான் இறக்கும் வரை தனது கழுத்தில் NSK உருவம் பதித்த செயினை அணிந்திருந்தார். நாடக குழுவில் இருந்த காலகட்டத்தில் NSK சேர்ந்து தங்கவேலு பல பிரபலமான நாடகங்களை நடித்திருந்தார். அப்படி அவர் நடித்த நாடகங்களுள் ஒன்றான பதிபக்தியை சினிமாவாக்கப் போகின்றார் என்ற செய்தி ஒரு நாள் தங்கவேலுவிடம் வந்து சேர்கின்றது. எல்லிசார் டங்கன் இந்த படத்தை இயக்க நாடகத்திற்கு வசனம் எழுதிய கந்தசாமியை படத்திற்கும் வசனம் எழுத 1936 பதிபக்தியின் திரை வடிவமான சதி லீலாவதி வெளியானது. பின்னாட்களில் திரைவானில் உச்ச நட்சத்திரங்களாக மின்னிய MGR, NSK, TS பாலையா போன்றோர் இந்த படத்தின் மூலமாகவே திரைத்துறைக்கு அறிமுகமானார்கள். இவர்களோடு தங்கவேலுவும் இந்த படத்தில் முதல் முறையாக நடித்தார். சதி லீலாவதி வெளியாகி மக்களிடம் நல்ல வரவேற்பு பெறவே அது தனக்கு திரைப்படங்களில் தொடர்ந்து வாய்ப்புகளை பெற்றுத்தரும் என்று நம்பியிருந்த தங்கவேலுவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. திரைத்துறையில் சரியான வாய்ப்புகள் அமையாததால் மீண்டும் வறுமையின் பிடியில் சிக்கிய தங்கவேலு அனைத்தையும் வெறுத்து ஊர் ஊராக சுற்ற ஆரம்பித்தார்.
இதை தெரிந்து கொண்ட கலைவாணர் அவர்கள் ஏற்கனவே நாடகங்களில் நடிக்கும் போது தங்கவேலுவின் அபார நடிப்பாற்றலை பார்த்திருந்ததால் தான் தயாரித்து இயக்கி நடித்து வந்த மணமகள் படத்தில் தங்கவேலுவுக்கு நடிக்கும் வாய்ப்பினை தந்தார். இந்த படம் மூலம் திரைத்துறைக்குள் மறுபிரவேசம் செய்த தங்கவேலு அதன் பின் தொடர்ந்து பல படங்களில் நடிக்க தொடங்கினார். இதனால் தங்கவேலுவின் பொருளாதார நிலவையும் சற்று உயரத் தொடங்கியது. இந்த காலகட்டங்களில் தங்கவேலு நடித்து வந்த படங்கள் அவருக்கு அளிக்கப்பட்ட வேடங்கள் அனைத்தும் சிறியவை. இது தங்கவேலுவுக்கு அவரது முழு திறமையையும் சுதந்திரமாக வெளிப்படுத்த தடையாக இருந்தது. ஆனால் தங்கவேலுவின் குடும்ப பொருளாதார சூழ்நிலை அவரை தொடர்ந்து இதுபோன்ற படங்களில் நடிக்க வைத்தனர். இந்த நேரத்தில்தான் இயக்குனர் டி ஆர் ரகுநாதன் தங்கவேலுவின் திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரத்தோடு அவரை தேடி வந்தார். படத்தின் பெயர் சிங்காரி. படத்தில் தங்கவேலுவுக்கு நட்டுவாணர் கதாபாத்திரம். சவாலான கதாபாத்திரம் என்றாலும் தனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பை சரியாக உணர்ந்து கொண்ட தங்கவேலு படப்பிடிப்பு நடக்கும் போதே நடிப்பை மேருகேற்றுவது, வசனங்களின் வீரியத்தை கூட்டுவது என்று அசத்தினார். படம் நல்ல வெற்றி. படத்தின் வெற்றி தங்கவேலுவுக்கு அப்போது மிக அவசியமாக தேவைப்பட்ட தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளித்தது. இதன் பிறகு வரிசையாக அமரகவி, பணம், மாப்பிள்ளை என்று தங்கவேலு நடித்து வந்தாலும் இந்த படங்கள் அனைத்திலும் முதிர்ந்த வயதான வேடங்களை ஏற்று நடித்தார் தங்கவேலு. தனது மறுமுகமான குணச்சித்திர நடிப்பை திரைத்துறைக்கு வெளிப்படுத்தியிருப்பார். இதுவே தங்கவேலு பின்னாளில் சிறந்த குணச்சித்திர நடிகராக மாற அடிப்படையாக அமைந்திருந்தது. 1954 வெளியான பொன்வயல் படமும் பணம் படுத்தும் பாடு படமும் தங்கவேலுவின் நகைச்சுவை ஆற்றலை ரசிகர்களுக்கு வெளிப்படுத்திய மிக முக்கிய திரைப்படங்களாகும். இந்த காலகட்டத்திலெல்லாம் வெறும் தங்கவேலுவாக இருந்தவர் டொனால்ட் தங்கவேலுவாக மாறியது சுகம் எங்கே படத்தின் பின்தான். இந்த படத்தில் தங்கவேலு ஏற்று நடித்த கதாபாத்திரம் பேசும்போது இடையிடையே டொனால்ட் டொனால்ட் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தும். இது மக்களிடம் நல்ல வரவேற்பை பெறவே தங்கவேலுவின் பெயருக்கு முன் டொனால்ட் என்ற வார்த்தை வந்து ஒட்டிக்கொண்டு டொனால்ட் தங்கவேலுவாக மாறியது. சுகம் இங்கே படத்திற்கு பின் தங்கவேலுவின் பெயர் மட்டும் மாறவில்லை, அவரது திரை வாழ்க்கையிலும் சற்று மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. திரையில் 10-11 இருந்த தங்கவேலு இந்த படத்திற்கு பின் பெயர் சொல்லும் அளவிற்கு ஒரு நடிகராக மக்களிடம் உருவாகியிருந்தார். இப்படி தனது நடிப்பாலும் திறமையாலும் மக்கள் மனதில் நடிகராக இடம்பெற்ற தங்கவேலுவிற்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுத்தந்த படம் 1959 வெளியான கல்யாண பரிசு. பின்னாளில் மிகப்பெரிய இயக்குநராக மாறிய ஸ்ரீதரின் முதல் திரைப்படம். இந்த படத்தில் தங்கவேலுவும் எம் சரோஜாவும் சேர்ந்து நடிக்கும் நகைச்சுவை காட்சிகள் அனைத்தும் திரையரங்குகளில் சிரிப்பலைகளை ஏற்படுத்தியவை. குறிப்பாக தங்கவேலு தனது மனைவியிடம் தான் மன்னாரன் கம்பெனியில் மேனேஜராக இருப்பதாக புருடாவிடும் காட்சிகள் எல்லாம் அந்த நாட்களில் ரசிகர்களின் கரகோஷங்களை பெற்றவை. இந்த படத்தில் எழுத்தாளர் பைரவனாக நடித்து தனது மனைவியிடம் மாட்டிக்கொள்ளும் காட்சிகளிலும் இந்த நகைச்சுவை ஜோடி தங்கள் திறமையால் ரசிகர்களுக்கு நகைச்சுவை விருந்தே படைத்திருப்பார்கள். கல்யாண பரிசு படத்தில் நடித்து வெற்றிகரமாக ஜோடியாக திரையில் எப்படி கருதப்பட்டார்களோ அதுபோலவே நிஜ வாழ்க்கையிலும் சிறந்த ஜோடியாக விரும்பிய தங்கவேலுவும் எம் சரோஜாவும் பரஸ்பரமான திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். அதன்படி கல்யாண பரிசு படத்தின் 100வது நாள் விழா மதுரையில் கொண்டாடப்பட்ட போது அதில் கலந்து கொண்ட இருவரும் பின் அங்கிருந்து ஒரு முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். இது தங்கவேலுவிற்கு 2வது திருமணம் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைவாணர் NSK, TA மதுரம் ஜோடிக்கு பிறகு சிறந்த நிஜ மற்றும் நிழல் ஜோடியாக ரசிகர்களால் பாராட்டப்பட்ட இந்த ஜோடி அதன் பின் வெற்றிகரமாக 250 படங்களில் நடித்துள்ளது. தங்கவேலுவின் மனைவியாக நடிகை எம் சரோஜா ஒருமுறை பத்திரிகை நேர்காணலின் போது தங்கவேலுவின் நகைச்சுவை ஆற்றலை வெளிப்படுத்த படப்பிடிப்பு தளத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை இவ்வாறு விவரித்தார். தேனிலவு படப்பிடிப்புக்காக நாங்கள் இருவரும் காஷ்மீர் சென்றிருந்தோம். படப்பிடிப்பின் ஓய்வு நேரத்தில் இருவரும் படகு சவாரி செல்ல திட்டமிட்டிருந்தோம். படகின் துடுப்புகளை அவரே பயன்படுத்திக் கொண்டிருந்தார். அப்போது அவர் கைகளில் இருந்த ஒரு துடுப்பு தவறுதலாக கீழே விழுந்தது. அப்போது நான் அதை கவனிக்கவில்லை. இதை அறிந்த அவர் ஒன்றை வைத்து எப்படி பயன்படுத்துவது என்று என்னிடம் தமாஷாக கேட்டார். நான் விஷயம் புரியாமல் மற்றொன்றையும் தூக்கி போடுங்கள் என்றேன். அவரும் மீதமிருந்த துடுப்பை தூக்கி எறிந்துவிட்டார். பின் விஷயம் அறிந்த நான் பதறினேன். எப்போதும் அவர் சற்றும் பதறாமல் உணவு உண்பதற்காக வைத்திருந்த தட்டை துடுப்பாக பயன்படுத்தி என்னை கரை சேர்த்தார் என தனது கணவரின் நகைச்சுவை ஆற்றலை மிக பெருமையாக பகிர்ந்து கொண்டார். தங்கவேலுவின் நகைச்சுவை திறமை திரை ரசிகர்கள் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அவரின் அபார நடிப்பாற்றல் பல பேர் அறியாத ஒன்று. காட்சிக்கு ஏற்ப முகபாவம் செய்வதும் சூழலுக்கு ஏற்ப வசன உச்சரிப்பை மாற்றுவதும் என்று ஒரு தேர்ந்த நடிகருக்கான அத்தனை அம்சமும் அவரிடம் நாம் காணலாம். அவரது நடிப்பிற்கு மற்றொரு உதாரணம் கல்யாண பரிசு படத்தின் முக்கியமான நகைச்சுவை காட்சி படமாக கொண்டிருந்த போது பல்வேறு முகபாவங்கள், நக்கல் மற்றும் நையாண்டி கலந்த நீண்ட வசனங்களை சித்ராலயா கோப்பு தயாரித்துக் கொண்டிருந்தார்.
சுமார் 500 அடி நீளம் கொண்ட அந்த காட்சியை தங்கவேலுவும் எம் சரோஜாவும் தங்களது முத்திரையான நகைச்சுவை நடிப்பால் அனாயசமாக நடித்துக் கொண்டிருந்தனர். இதை கேமராவுக்கு பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த இயக்குநர் ஸ்ரீதருக்கு சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. தனது கைக்குட்டையை வைத்து சிரிப்பை மறைத்துக் கொள்கின்றார். காட்சி முடிந்து இயக்குனர் கட் என்று சொன்னதும் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு குழுவுமே தங்கவேலுவையும் எம் சரோஜாவையும் பாராட்டி தீர்த்தன. அப்படி படமாக்கப்பட்ட அந்த காட்சி ரசிகர்களின் கைத்தட்டலையும் இனாமாக பெற்று தந்தது. தங்கவேலுவின் நகைச்சுவை எந்த அளவுக்கு பிரபலமோ அதே அளவிற்கு அவர் திரையில் தோன்றிய பாடல்களும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டவை. தங்கவேலுவுக்கு பின்னணி பாடல்கள் பாடியதில் மிக முக்கியமானவர் எஸ் சி கிருஷ்ணன். 1957 வெளியான கற்புக்கரசி படத்தில் இவர் பாடிய கண்ணே நல்வாக்கு நீ கூரடி பாடல் அந்த கால ரசிகர்களை துள்ளல் ஆட்டம் போட வைத்தது. அதே போல் சீர்காழி கோவிந்தராஜனும் தங்கவேலுவுக்காக பின்னணி பாடியுள்ளார். ரம்பையின் காதல் படத்தில் வரும் சமரசம் உலாவும் இடமே பாடல் கேட்போர் மனங்களை உருக வைக்கும் வகையில் அமைந்திருக்கும். இந்த பாடலில் தங்கவேலு சுடுகாட்டில் அமர்ந்து கொண்டு சோககானம் பாடி தனக்கு சோக காட்சியும் தத்ரூபமாக நடிக்க தெரியும் என்று நிரூபித்திருப்பார். அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்தில் தங்கவேலுவிற்காக பிபி சீனிவாஸ் பாடிய கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே பாடல் அந்த கால காதலர்களுக்கான விருப்ப பாடலாக அமைந்தது. இந்த பாடலில் டி ஆர் ராமச்சந்திரனும் தங்கவேலுவும் முகபாவத்தில் கலக்கியிருப்பார். தங்கவேலுடன் ஒரு நடிகர் பட்டாளமே நடித்தாலும் தனக்கான படப்பிடிப்பினை செவ்வனே செய்து முடிப்பதில் வல்லவராகவே தங்கவேலு இருந்துள்ளார். உதாரணமாக தில்லானா மோகனம்பாள் படத்தில் சிவாஜி ட்ரூப்பில் டி எஸ் பாலையா நகைச்சுவையில் கலக்கியிருப்பார். அதே போல் பத்மினி ட்ரூப்பில் தங்கவேலுவும் நகைச்சுவையில் அசத்தி தனது திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். தங்கவேலு தனது குருவான கலைவாணர் என்எஸ்கேவை போல் தானும் தமிழ் மீதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் தீவிர பற்று வைத்திருந்தார். அந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் சார்ந்து பல முன்னெடுப்புகளை செய்யவே தானும் அதற்கு பங்களிக்க எண்ணிய தங்கவேலு தமிழ்மொழி படங்களை தவிர பிறமொழி படங்களில் நடிப்பதை தவிர்த்து விட்டார். தனது வாழ்வின் இறுதி காலம் வரை திமுகவின் உறுப்பினராக இருந்த தங்கவேலுவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவர் உயிரிழந்த போது திமுகவின் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கும் என்று அப்போதைய திமுக தலைவரான மு கருணாநிதி உத்தரவிட்டார். 1983 பிறகு படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்ட தங்கவேலு தான் இறக்கும் வரை அவர் ஆரம்பித்த நாடக குழுவில் நடித்து வந்தார். எம் கே தியாகராஜ பாகவதர், கலைவாணர் என்எஸ்கே, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், கமல்ஹாசன் என்று கிட்டத்தட்ட எல்லா காலகட்ட சூப்பர் ஸ்டார்கள் படங்களிலும் நடித்த தங்கவேலு தனது 50 கால திரை வாழ்வில் சுமார் 1275 படங்களில் நடித்திருந்தார். ஒரு நகைச்சுவை நடிகராக, குணச்சித்திர நடிகராக, வில்லன் நடிகராக தனது நடிப்பாற்றலால் பல கதாபாத்திரம் ஏற்று நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த தங்கவேலு 1994 மரணமடைந்தார். நடிகர் சந்தானம் தனக்கு பிடித்த காமெடியன்களாக தங்கவேலுவையும் கவுண்டமணியையுமே அடிக்கடி குறிப்பிடுவார். ஆனால் சந்தானத்தின் நடிப்பில் கவுண்டமணி தெரியும் அளவிற்கு தங்கவேலு தெரிய மாட்டார். இதற்கு முக்கியமான காரணம் தங்கவேலுவின் நாசுக்கான நடிப்புதான். அதேபோல் தங்கவேலு தான் நடித்த எந்த படத்திலும் கூட நடிக்கும் கதாபாத்திரத்தையும் நாசமாக போடா சொட்ட தலையா சறுக்கு மரம் என்று கிண்டல் செய்ய மாட்டார். மோசமான வில்லனை கூட தங்கவேலு அட நீ நல்லாயிருக்கு என்றுதான் சொல்லுவார். இது அவருக்கே உரிய உயரிய பண்பு. 1951 திரைத்துறைக்குள் மறுபிரவேசம் செய்த தங்கவேலு தனது சமகாலத்தவர்களான சந்திரபாபு, நாகேஷ் போல் உடல் மொழியை வைத்து நகைச்சுவை செய்பவர் அல்ல. மாறாக எதிர்பார்க்காத நேரத்தில் தனக்கே உரிய வார்த்தை பிரயோகத்தால் நகைச்சுவை செய்யும் டைமிங் காமெடி செய்யக்கூடியவர். இந்த தனித்துவத்தால் திரைத்துறை மட்டுமல்லாமல் மக்களின் மனதிலும் தனக்கான இடத்தை அழியாமல் தங்கவேலு பார்த்து கொண்டார் என்பதை இன்றும் அவரது படங்கள் பார்த்து சிரித்து மகிழும் ரசிகர்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார்கள்.